கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா அவர் நமது பாதங்களை காக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். சங்கீதம் 121:3. எவ்வளவு சிலாக்கியம் பெற்ற ஜனங்கள் நாம். யுக யுகங்களாய் நிலைத்திருக்கும் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் உறுதிப்படுத்தப்பட்ட நம் பாதங்கள் தள்ளாடுவதற்கு அல்லது அசைக்கப்படுவதற்கு தாம் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை என்று நம் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். சங்கீதம் 40:2, 121:3. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 99:11-12. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார். 1 Samuel 2:9. பரிசுத்த தூதர்கள் நம் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தங்கள் பலத்த கரங்களில் தாங்கிக் கொண்டிருப்பது மட்டுமல்ல, கர்த்தர் தாமே நம் பாதங்களை இரவும் பகலும் விழிப்புடன் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு ஆச்சரியமாய் இருக்கிறதல்லவா. அவர் ஒருபோதும் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இருப்பினும் கர்த்தர் நம் பாதங்களை காக்க வேண்டுமாயின் நம் பகுதியில் நாம் நிறைவேற்ற வேண்டிய நம்முடைய பங்கு ஒன்று உண்டு. சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். சங்கீதம் 119:101. இங்கு கால்கள் என்பது நம் ஜீவியத்தின் நடக்கையை குறிக்கிறது. பொல்லாங்கானவை என்று அறியப்படும் யாவற்றிற்கும் நம் ஜீவியத்தின் நடக்கை நீங்களாய் இருக்குமாயின் நம் பாதங்கள் அசைக்கப்படாதவாறும் இல்லாதவாறும் கர்த்தர் பாதுகாப்பார். என் காலை விழுகைக்கும் தப்புவிக்கு. சங்கீதம் 116:8. நம் தேவன் சரீரத்தின் மிக தாழ்வான பகுதியாகிய நம் பாதங்களுக்காக கவலையுள்ளவராய் அவற்றை கரிசனையுடன் பாதுகாப்பாராயின் அவர் நம் தலையை தீ எண்ணங்கள் கற்பனைகள் முதலியவற்றிற்கும் நீங்களாக பாதுகாக்க எவ்வளவு அதிகமாய் மனம் உந்திருப்பார். மேலும் தேவன் நம் சரீரத்தின் மேல் இவ்வளவாக கரிசனையுள்ளவர்களாய் இருப்பாராயும் அவர் நம் ஆத்மாவின் மேல் எவ்வளவு அதிகமாய் கரிசனையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென்.